மலேசியா ஐரோப்பிய ஒன்றியம் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் பற்றிய விவாதங்களை மீண்டும் தொடங்குவதற்கான சரியான நேரம் இது. இது இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். மலேசியாவை ஆசியாவின் இலக்கவியல் மையமாக மாற்றுவதற்கான வியூகங்களை திட்டமிடுவதற்காக முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கு ஜஃப்ருல் தங்கு அசீஸ் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவரும் தலைமை செயல்முறை அதிகாரியுமான சத்யா நடேலாவுடன் சந்திப்பு நடத்தவுள்ளார். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியான சத்யா நடேலா அடுத்த வாரம் மலேசியா வருவதை உறுதிப்படுத்தியுள்ளார். பேரா மாநிலத்தில் குடிநுழைவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதில் 158 பேர் உரிய அனுமதி இல்லாமல் மலேசியாவில் தங்கி வேலை பார்த்ததற்காக கைது செய்யப்பட்டுள்ளதாக பேரா மாநில குடிநுழைவுத்துறை இயக்குநர் மியோர் எஸ்புல்லா மியோர் அப்துல் மாலிக் தெரிவித்துள்ளார். சரவா மாநிலத்திற்கு இந்த ஆண்டு ஜனவரியில் மொத்தம் 3,52,983 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட எண்ணிக்கையை விட 10.63% அதிகமாகும் என்று டத்தோ செபஸ்டியன் திங் கூறினார். இந்தியா கூட்டணி கண்டிப்பாக துடை தெரியப்படும் என்று கன்னியாகுமரியில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கூறினார். எதிர்வரும் மக்களவைத் தேர்தலுக்கான தேதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் இன்று பிற்பகலில் அறிவிக்க உள்ளது. நிலவில் ஆய்வு செய்வதற்காக சீனா அனுப்பிய 2 செயற்கைக்கோள்களை அவற்றின் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தும் முயற்சி தோல்வியடைந்தது. தென்கொரியாவின் ஸ்குவிட் கேம் தொடரின் மூலம் புகழ்பெற்ற நடிகர் ஓ யோங் சு ஒரு பெண்ணுக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்த குற்றவாளி என அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அவருக்கு 8 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ஒடேசா நகரில் ரஷ்யா வெள்ளிக்கிழமை நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 16 பேர் உயிரிழந்தனர், 53 பேர் காயமடைந்தனர். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.